டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா இயற்கனிதம் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபர்ஸ்ட் சம் ஃபைன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் பால்னாமியல்ஸ் பை டிவிஷன் மெத்தர்ட் விநாயன் ஒன்று வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளின் வர்க்கம் மூலம் காண்க ஃபர்ஸ்ட் பால்னாமியல் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டுவெல் எக்ஸ் கியூ பிளஸ் ஃபார்ட்டி டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் நைன் நம்ம வர்க்க கண்டுபிடிக்கப் போகிற முதல் பல்லுறுப்பு கோவை எக்ஸ் பவர் நாலு மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸின் எடுக்கு மூணு ப்ளஸ் நாற்பத்தி எக்ஸின் எடுக்கு ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது வகுத்தல் முறையில் நம்ம வர்க்க கண்டுபிடிக்கப் கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் டிவிஷன் மெத்தட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் இந்த பால்னாமியலுக்கு தான் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம் first நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பால்னாமியலோட ஆர்டர் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா ஹையஸ்ட்டு பவர்லேருந்து லோயஸ்ட்டு பவர் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் இந்த அமைப்பில் இருந்தால் தான் இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இடையில வந்து நமக்கு எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஜீரோ சேர்த்துக்கணும் அந்த டேர்முக்கு பதிலாக நம்ம வந்து ஜீரோ இதில் போட்டுக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் அடுத்து எக்ஸ் அடுத்து எக்ஸ் அடுத்து எக்ஸ் ஒன் அடுத்து கான்ஸ்டன்ட் ஸோ இந்த அமைப்பில் இருந்தது அப்படின்னா இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பல்லுறுப்பு கோவை வந்து திட்ட வடிவில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் திட்ட வடிவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா அதோட அடுக்கு பெருசுலேருந்து சின்னதாக இருக்கணும் அதுக்கப்புறம் மாறிலியாக இருக்கணும் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸின் அடுக்கு நாலாக இருக்குது அதுக்கப்புறம் மூணு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே இல்லைனா ஒன்று இருக்கதாக அர்த்தம் அதுக்கப்புறம் மாறுலி இந்த அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து திட்ட வடிவத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இங்கே வந்து எக்ஸ் க்யூப் இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஏதாவது ஒரு உறுப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து அந்த உறுப்பில் நம்ம வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் அப்போ தான் நம்மளால் வர்க்கம் மூலம் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் இப்போது நம்ம வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கலாம் நான் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் பாலின நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே இருக்க ஒவ்வொரு டேர்ம்லையும் இருக்கக்கூடிய வேரியபிளோட கோஃபிஷியன் என்ன அப்படின்னு எடுத்துக்கணும் எக்ஸ் பவர் ஃபோரோட கோஃபிஷியன் தென் எக்ஸ் க்யூபோட கோஃபிஷியன்ட் தென் எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷன் எக்ஸோட கோஃபிஷியன்ட் தென் கான்ஸ்டன்ட் இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கணும் இப்போ எழுதணும் அப்படின்னா எக்ஸ் பவர் ஃபோரோட கோஃபிஷியன்ட் இஸ் ஒன் இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் க்யூபோட கோஃபிஷன் வந்து மைனஸ் டுவல் ஸோ ப்ளஸ்னால் நம்ம எதுவும் போட வேணாம் மைனஸ்னால் கண்டிப்பாக அதை நம்ம எழுதணும் தென் ஃபார்ட்டி டூ தென் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் லாஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் நைன் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பல்லுறுப்பு கோவையோட வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்க ஒவ்வொரு உறுப்பிலையும் எக்ஸோட கெளு என்ன அப்படின்னு நம்ம எழுதணும் எக்ஸ் பவர் நாளோட கெழு ஒன்று எக்ஸ் கியூபோட கேளு வந்து மைனஸ் பன்னிரெண்டு அடுத்து எக்ஸ் ஸ்கொயரோடய கெழு வந்து நாற்பத்தி ரெண்டு எக்ஸோட கெழு மைனஸ் முப்பத்தி ஆறு அடுத்து வந்து மாறிலி அதையும் நம்ம எடுத்து எழுதிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி தான் எடுத்து எழுதிக்கணும் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கணும் எப்போவுமே ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் எடுத்துக்கணும் முதல் உறுப்பு மட்டும்தான் எடுத்துக்கணும் இங்கே ஒன்று இருக்குது ஸோ ஸ்கொயர் டேபிள் நம்ம சொல்லி பார்க்கணும் வர்க்க வாய்ப்பாடு ஓர் ஒன்று ஒன்று ஒன் ஒன் இஸ் ஒன் அப்போது இங்கேயும் ஒன்று எழுதிக்கணும் இங்கேயும் இன்னும் ஒன்று எழுதிக்கணும் ஒன் இன்ட்டு ஒன் 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 இஸ் ஒன் ஓர் ஒன்று ஒன்று அப்படின்னு எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் அதனால இங்கே வந்து நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ரெண்டத்தையும் கழிக்கிறதுக்காக நம்ம குறி மாற்றிக்கலாம் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ மைனஸ் அப்போது இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும் நம்ம ஜீரோன்னு எழுத வேண்டாம் ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு டேர்மையும் டவுன் பண்ணிடணும் வர்க்கமூலத்தில் இந்த முதல் தடவை மட்டும்தான் தான் இந்த முதல் ஒன்று மட்டும் எடுத்துக்கணும் ஒரு உறுப்பை மட்டும் எடுத்துக்கணும் அடுத்த தடவையிலேருந்து நம்ம ரெண்டு ரெண்டு உறுப்பாக தான் நம்ம வந்து கீழே இறக்கணும் இப்போ அடுத்த ரெண்டு உறுப்பை நம்ம வந்து கீழே இறக்குறோம் ஸோ இதை ரெண்டு டம்மையும் டவுன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு உறுப்பையும் கீழே எழுதுனதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே இருக்க இந்த நம்பரை டூவால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் ரெண்டாவை பெருக்கி இங்கே நம்ம எழுதணும் ஒன் டூ இஸ் டூ ஓரன் ரெண்டு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க நம்ம இங்கே ஒரு நம்பர் வந்து நம்ம இப்போ இங்கே போடணும் இந்த நம்பரால் இந்த டூவை வந்து மல்டிப்ளை பண்ணும் பொழுது இந்த டூவை வந்து மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு மைனஸ் டுவெல் கிடைக்கணும் இப்போ இங்கே ஒரு நம்பர் நம்ம வந்து போடணும் அந்த நம்பரையும் இங்கே முதல் உறுப்பு இந்த ரெண்டு அப்படிங்கிறதையும் நம்ம பெருக்கும் பொழுது நமக்கு இங்கே இருக்க முதல் உறுப்பு மைனஸ் பன்னிரெண்டு அப்படிங்கிறது கிடைக்கணும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு நம்பர் போடணும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து டிவைட் பண்ணி வேணால் பார்க்கலாம் மைனஸ் பனிரெண்டு பை ரெண்டு இங்கே இருக்க இந்த மைனஸ் பனிரெண்டு அப்புறம் இங்கே ஃபஸ்ட் இருக்க இந்த ரெண்டு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்க்கலாம் வகுத்து பார்க்கலாம் ஓரெண்ட் ரெண்டு ஆர் ரெண்டு பன்னெண்டு ஒன் டூ எஸ் டூ சிக்ஸ் டூ சட் டுவெல் ஸோ இந்த மைனஸ் அப்படியே நம்ம எழுதிக்கலாம் ஸோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஆறு அப்படின்னு நமக்கு கிடைக்கிது அந்த நம்பரை தான் நம்ம இங்கே போட போகிறோம் இல்லை நம்ம வந்து ரெண்டாம் வாய்ப்பாடு கூட நம்ம சொல்லி பார்க்கலாம் ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்கே மைனஸ் வேணுங்கிறதுக்காக மைனஸ் ஆறுன்னு போட்டுக்கலாம் டிவைட் பண்ணியும் பார்க்கலாம் இல்லை நம்ம மல்டிப்ளை பண்ணியும் பார்க்கலாம் வகுத்தும் பார்க்கலாம் இங்கே வந்து வாய்ப்பாடு சொல்லியும் பார்க்கலாம் இப்போ நமக்கு இங்கே கிடச்சிருக்குது வந்து மைனஸ் சிக்ஸ் ஸோ இந்த மைனஸ் சிக்ஸால் டூவை வந்து மல்டிப்ளை பண்ணும் பொழுது வி கெட் மைனஸ் டுவெல் இந்த மைனஸ் சிக்ஸை நம்ம இங்கேயும் எழுதிக்கணும் இந்த மைனஸ் ஆறால் ரெண்டு பெருக்கும் பொழுது நமக்கு மைனஸ் பன்னிரெண்டு அப்படின்னு இங்கே இருக்க டேம் நமக்கு கிடச்சிரும் இங்கே இருக்க உறுப்பு நமக்கு கிடச்சிரும் இந்த மைனஸ் ஆரை நம்ம இங்கே எழுதிக்கணும் இங்கே ஒரு நம்பர் போட்டதுக்கப்புறம் நம்ம இதோட பெருக்கும் பொழுது அதே மாதிரி இதோடவும் பெருக்கணும் இங்கே நம் இருக்கிற நம்பரால் இந்த உறுப்பையும் பெருக்கணும் இந்த உறுப்பையும் பெருக்கி நம்ம இங்கே எழுதணும் இங்கே எழுதிட்டோம் அடுத்து நம்ம இங்கே எழுத போகிறோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஆறு ஆறு முப்பத்தாறு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு டேர்மையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் இந்த ரெண்டு உறுப்பையும் கழிக்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குறி மாற்ற போகிறோம் சைன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இங்கே வந்து நமக்கு மைனஸ் இருக்கு ஸோ ப்ளஸ் நம்ம ப்ளஸாக சேஞ்ச் பண்ணிடணும் இங்கே ப்ளஸ் இருக்கு ஸோ நம்ம மைனஸாக சேஞ்ச் பண்ணிடணும் இங்கே மைனஸ் இருக்குது நம்ம ப்ளஸாக மாற்றிட்டோம் இங்கே ப்ளஸ் இருக்கு மைனஸாக மாற்றிட்டோம் ஸோ இது வந்து கேன்சல் ஆகிடும் மைனஸ் டுவெல் ப்ளஸ் டுவெல் மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் பன்னிரெண்டு கேன்சல் ஆகிடும் அடுத்து இது ரெண்டத்தையும் நம்ம கழிச்சு போடணும் நாற்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு நமக்கு வந்து ஆறு அப்படின்னு கிடைக்கும் ஃபார்ட்டி டூ மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் இருக்க இந்த ரெண்டு டேமையும் நம்ம வந்து டவுன் பண்ணி எழுதிக்கணும் அடுத்து இங்கே இருக்க டூவை நம்ம எந்த சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே நம்ம எழுதிக்கலாம் இங்கே இருக்க ரெண்டை அப்படியே நம்ம எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் இதை மட்டும் இப்போ நம்ம புதுசாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதணும் இதை மட்டும் நம்ம ரெண்டாவில் பெருக்கி நம்ம எழுத போகிறோம் டூவால் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா மைனஸ் ட்வெல் ரெண்டாவில் பெருக்கி எழுதணும் அப்படின்னா மைனஸ் பண்ணி ரெண்டு அப்படி நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே பண்ணது போல் இங்கே வந்து ஒரு நம்பர் நம்ம வந்து போட போகிறோம் ஸோ இந்த நம்பரால் இந்த டூவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு சிக்ஸ் கிடைக்கணும் சிக்ஸ் கிடைக்கணும் அப்போது வந்து நம்ம டேபிள் சொல்லி பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம இங்கே டிவைட் பண்ணி பார்க்கலாம் நம்ம டேபிள் சொன்னோம் அப்படின்னா த்ரீ டூ சா சிக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும் மொவி ரெண்டு ஆறு வாய்ப்பாடு சொல்லி பார்த்தாவே நமக்கு எழுதா கிடச்சிரும் இல்லை வகுத்தும் பெரிய நம்பராக இருந்தால் நம்ம வகுத்து பார்க்கலாம் ஸோ த்ரீ டூ சா மூவி முவி ரெண்டு ஆறு இந்த த்ரீ தான் நம்ம பாக்ஸில் என்டர் பண்ண போகிற நம்பர் இந்த மூணு அப்படிங்கிறதான் நம்ம இந்த பாக்ஸில் எழுத போகிற நம்பர் எழுதிக்கலாம் ஸோ த்ரீ அப்படி நம்ம இங்கே எழுதிட்டோம் அப்படின்னா இங்கேயும் த்ரீன்னு எழுதணும் எழுதுனதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய எண்ணால் நம்ம இந்த மூணு டேர்மையுமே பெருக்கணும் இங்கே இருக்கிற மூணு டேர்மையுமே நம்ம பெருக்கி நம்ம இங்கே எழுதணும் இங்கே எழுதணும் இங்கே எழுதணும் இங்கே எழுதணும் ஸோ இங்கே ஒரு நம்பர் தான் போடுறோம் ஆனால் இந்த நம்பரால் இந்த மூணு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுதணும் இங்கே போடப்பட்ட இந்த உறுப்பினால் இந்த மூணு உறுப்பையும் பெருக்கி நம்ம இங்கே எழுதணும் ஸோ த்ரீ டூ சார் சிக்ஸ் நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து த்ரீ இன்ட்டு மைனஸ் டுவெல் விக்கெட் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ த்ரீ சார் நைன் ஸோ மூவ் ரெண்டு ஆறு அடுத்து மூணு இன்ட்டு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு மூமூணு ஒன்பது நம்ம எழுதா எழுதிட்டோம் அடுத்து வந்து இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும் இந்த ரெண்டு உறுப்பையும் கழிக்கணும் அதுக்கு வந்து நம்ம சைன் change பண்ண போகிறோம் குறி மாற்ற போகிறோம் இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்குது ஸோ மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது சோ ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆகிடும் சிக்ஸ் மைனஸ் 36 தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் நைன் மைனஸ் நைன் ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடும் ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிட்டதுனால ஃபைனலி விக்கெட் ஜீரோ ஸோ எல்லாமே நமக்கு வந்து கேன்சல் ஆகிடுச்சு அதனால் நம்ம ஜீரோ போட்டுக்கலாம் இப்போது இங்கே இருக்கிற இந்த கோஷன்ட் இங்கே இருக்கிற இந்த கோஷன்ட்டு தான் நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் இங்க இருக்க இந்த ஈவு தான் நமக்கு வந்து இதோட வர்க்கம் மூலம் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் ஸோ இந்த சம்ம நம்ம எடுத்து எழுதி ஈக்குவல் டு மாடுலஸ் மட்டு அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் அடுத்து இந்த கோஷன் இருக்கு இல்லையா இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் கியூப் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே வந்து மூணு டேம் தான் இருக்குது இங்கே இருக்கிறது கான்ஸ்டன்ட் அடுத்து ஒரு எக்ஸ் சேர்த்துக்கணும் அடுத்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் சேர்த்துக்கணும் ஸோ ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒன் எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட் வந்து மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் தென் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு எழுதணும் ஃபர்ஸ்ட் இருக்கதோட எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து ஒன் எக்ஸ் அடுத்து வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் சேர்க்கணும் அடுத்து வந்து எக்ஸு அடுத்து மாறிலி உறுப்பு அப்படியே வச்சுக்கணும் ஸோ இந்த ஆர்டரில் தான் நமக்கு இருக்கணும் ஏன்னா இங்கே ஹையஸ்ட் பவர்லேருந்து லோயஸ்ட் பவர் போகுது உயர்ந்த அடுக்கிலேருந்து குறைந்த அடுக்கு அதுக்கப்புறம் மாரிலின்னு போகிறதுனால அதே மாதிரி நம்ம எழுதணும் இங்கே மூணு டம் தான் இருக்குது அதனால் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து கான்ஸ்டன்ட் அடுத்து இருக்கிறது ஒன் எக்ஸ் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இங்கே ஃபஸ்ட் இருக்கிறது மாரிலி அடுத்து ஒரு எக்ஸ் போடணும் அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் போடணும் இங்கே ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இந்த ஒன் வந்து நம்ம எழுதலாம் எழுதாமே இருக்கலாம் மற்ற ஒன்றை தவிர வேறு ஏதாவது எண்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும் டூ இருந்துச்சுன்னா டூ த்ரீ அந்த மாதிரி நம்ம வந்து இங்கே போடணும் இங்கே ஒன்று இருக்கிறதுனால இதை எழுதலாம் எழுதாமே விட்டுறலாம் ஸோ ஏன்னா ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே அந்த மதிப்பு வந்து இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அதே தான் வரும் அதனால் நம்ம வந்து ஒன்றை விட்டுறலாம் இங்கே இந்த மாடுலஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா சப்போஸ் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்பொழுது இப்போ ஃபோர் இருக்குன்னா இங்கே வந்து மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூவும் நமக்கு வந்து ப்ளஸ் ஃபோராக இருக்கலாம் ப்ளஸ் டூ இன்ட்டு ப்ளஸ் டூவும் நமக்கு ஃபோராக இருக்கலாம் ஸோ ரூட் எடுக்கும்பொழுது நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா அது போல தான் இங்கே ஸோ இந்த எண் வந்து நமக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடுலஸ் நம்ம போடுறோம் மற்றபடி இதுக்கு வேறு ஒன்றும் ரீசன் இல்லை ஸோ இந்த சம் வந்து எளிதா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ வெரி மச்